பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் சங்கீதம் 31 சங்கீதம் 24 வசனம், சாம்ஸ் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கலாம் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நன்மை செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சோர்ந்து போயிடாதீங்க, பலனற்று போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஒருவேளை காலங்கள் தள்ளி போடலாம், உங்களுடைய ஜபங்களுக்கு ஒருவேளை பதில் உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் உங்கள் மனதில் மாத்திரம் சோதனை கொண்டு வராதிங்க. நிச்சயமாகவே உங்கள் மனதை திடப்படுத்துங்க. உண்மையாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இதனாலே ரொம்ப வருஷமாக நடக்கலை பிரதர், நான் சோர்ந்து போயிட்டோம், சுகமாகலை, நன்மை நடக்கலை, தேவைகள் சந்திக்கப்படலை. சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, திடம் மனதாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்தி எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்துரைக்கிறோம். இதனால் நம்முடைய கடமைகள் அற்புதமாக தாங்கட்டும், வழி நடத்துங்கப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தா, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், எல்லாரும் இப்படி கருத்தில் வைக்கிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த காரியம் நடக்கலை, இந்த திருமண காரியங்கள், இந்த கடன் பிரச்சனைகள், இந்த வேலை காரியங்கள், நிறைய தடைகள் அந்த பிள்ளைகள் பல ஆண்டுகளாய் பார்த்து கொண்டிருக்கலாம். வீடு கட்டுகிற காரியங்கள், வீடு கட்டி பாதியில் நிற்கிற காரியங்கள், ஆண்டு நிறைய காரியங்கள், வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள், விசாக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. திடம் மனதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீ நிச்சயமாகவே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர். இந்த நாளில் அந்த பிள்ளைகள் எல்லா காரியங்களுக்கத்தாவே காத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கத்தான் பதில் கிடைப்பதாக வழிகள் எல்லாம் திறந்து கொடுக்க விடமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் அப்பத்தி தண்ணீர் எண்ணெய் மாவை நிறைவாக நடத்துங்கப்பா. அதில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அவங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவ, எல்லா கடன் பிரச்சனையும் விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல உயர்வை கட்டளையிடுங்க, நல்ல லாபத்தை கொடுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தா, திருச்சபை காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்க்கு நல்ல ஒரு இடத்தை கொடுங்கப்பா, நல்ல ஒரு லேண்டை கொடுங்க. ஆண்டவரே, அதில் கர்த்தாவ, உங்களுடைய சபையை கட்டுவதற்கு வழிகளை திறந்து கொடுங்க, வாங்குவதற்கு வழிகளை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவை நாளை தினத்தில் நடக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயரில் உமது கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உபவாச ஜபத்துக்கு எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர், அநேக நாளை தினத்தில் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அநேகரை கொண்டு வாங்க. ஆண்டவர், அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அநேகரை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். மகிமையான காரியங்களை நீ செய்வனமா ஜெபிக்கிறேனப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற எல்லா இடங்களும் தடைகளை உடைங்க. இதுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போக செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊழியத்தை பார்க்கிற ஜெபிக்கிற தாங்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. அநேகரை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூகுள் பே, ஃபோன்பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாக கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா, மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கத்துறவங்க கூட இருக்கிறார், தைரியமாக இருங்க, எதை கொடுத்து கலங்காதீங்க. நாளை தினத்தில் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு, மார்னிங் 10:00 ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. அதனால் நாளை தினத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ கண்டிப்பாக உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல் சண்டே ஆராதனையிலும் நீங்கள் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லோரையும் நான் அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் வாருங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளெஸ் யூ.